அது காதல்ன்றது அது அப்படியே உள்ளேருந்து இருந்து வரும் அந்த ஃபீல்டிங்லாம் இப்போ இதே மாதிரி ஒரு கோயில் திருவிழா கூட்டம் நம்ம இருக்கோம் அப்படியே முன்னாடிலாம் வந்து கரகம் எடுத்துட்டு போவாங்க சில ஊர்ல விளக்கு எடுத்துட்டு போவாங்க ஒவ்வொரு ஊருக்கு ஒரு பழக்கம் இருக்கும் அப்படி மாதிரி அப்படி போகும்போது நம்ம இங்க இருப்போம் சிக்னல் கொடுப்போம் ஏன் அந்த பொண்ணு பேர் சொல்லி கூட்டக்கூடாது அப்படியே சிக்னல் கொடுப்போம் சிக்னல் கொடுத்தா அவங்க நம்மள பாப்பா அந்த காதல் அப்படியே அப்படி ஒரு அழகாக ரம்யமா இருக்கும் அந்த என்னதான் நம்ம கஷ்டப்பட்ட அந்த காதல் நம்ம போனாலும் அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நம்ம வாழ்க்கையில ஏகப்பட்ட பாதிப்புகளை தான் உருவாக்கும் அந்த காதலிக்கிறதே ஒரு தனி அழகு தெரியுமா எங்க ஊர்ல வந்து ஒரு கோடுவேர்டு வச்சிருக்கோம் என்ன அப்படின்னா அது ஒரு கோடுவேர்டு நான் மொய்மா அப்படின்னா என் ஆள் திரும்பி பார்க்கும் நீங்க மொய்மானா உங்களுக்கு ஆள் இருந்தா திரும்பி பார்க்கும் மறந்துடு அது எங்க ஊர்ல அந்த அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும் சொல்லுவாங்க பாருங்க மொய்மா பேரு தாண்டா அஞ்சல அவ கப்பு பூந்துட்டாய நெஞ்சில இது எங்க ஊர்ல சென்னை பக்கம் இதே வந்து நம்ம கிராமத்து சைடு போல வச்சுங்க அதே விஷயத்த நாட்டுப்புறத்துல எடுத்து கொடுப்போம் அவளை திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி பாட்டு குடுப்போம் பாருங்க உன்ன மறந்து இருக்க ஒரு பொழுதும் அறிய எம்மா கண்ணி விட்டு வேறையும் தெரிய அப்படி எடுத்து குடுப்போம் காதல

திறமையானவங்களும் கிடையாது ஏன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அசால்ட்டாக கலப்பான் நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணி பாருங்க கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் வீட்டில் இருக்கிற ஒய்ஃபு கணவனை கழுவி கழுவி ஊற்றி தொட்டப்ப கட்டையால் அடித்து வீட்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும் இவங்க ஒரே விஷயம் தான் சொல்லுவோம் சரி சரி விட அப்புறம் பார்த்துக்கலாம் முடிஞ்சு போச்சு நீங்கள் கத்துறது பூரா வேஸ்ட்டு நம்மளால அவ்வளோதான் சொல்லுவோம் சரி சரி விட அப்புறம் பார்த்துக்கலாம் வேலையே முடிஞ்சு போச்சு இதே நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க ஒரு பொண்ணு லவ் பண்றா ஒரு பையன் லவ் பண்றான் ஒரு பொண்ணு லவ் பண்றான்னு வச்சுக்கோங்க அதை காதல்ல ஏதோ பிரச்சனை இல்லை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை இப்போ உங்க பக்கத்தில் உட்காந்துருக்க ரெண்டு பிரச்சனை அதுங்களுக்கே ஏதோ பிரச்சனைன்னு வச்சுக்கீங்க நீங்க எப்படி அட்வைஸ் பண்ணுவீங்க

எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் சரி நாங்க குவார்டர்ல முடிச்சிருவோம் இப்ப தப்பு இல்லையா அது இதுல என்னங்க தப்பு இருக்கு இந்த தப்பு தான் அது தப்புன்னு நீங்க சொல்றது வந்து இது எப்படி எடுத்துக்கலாம் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் விஷயம் சொல்லணும் இந்த ஊர்ல இல்ல பொதுவா எல்லார்ட்டையும் சொல்லிக்கிறேன் நீங்க பல ஊர்களுக்கு போறவங்க உங்க கிட்ட சொல்ல விஷயம் போய் சேரும் இந்த ஊர் மக்கள்கிட்ட நான் வேண்டி மன்றிட்டு கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு குடிகாரனை யாரும் தப்பா பேசாதீங்க என்னப்பா அவன் ஒரு குழந்தைங்க அவங்களுக்கு போய் பறிஞ்சிட்டு பேசுற அவன் ஒரு குழந்தைங்க நீங்கள் உங்களுக்கு சொன்னா தான் உங்களுக்கு புரியும் நல்லா ஃபுல்லாக குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்துருக்கானல அவனை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அவனை குழந்தையில மொத மொதல் ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பாங்கல்ல அந்த ஃபோட்டோவை எடுத்து பக்கத்தில் சரி ரெண்டு ஃபோட்டோவையும் உத்து உத்து பாருங்க அப்போ மாதிரியே இப்பயும் தன்னை மறந்து வாயில கை வச்சு படுத்துருப்பாங்க அவன் ஒரு குழந்தைங்க அவனுக்கு என்னங்க தெரியும் அவனை போய் திட்டலாமா

பார்த்தா பர்சனாலிட்டியா இருக்கற வாயை தரந்த முனிசிபாலிட்டியா பேசுறீங்க ஜட்ஜே பண்ண முடியதேங்களா ஜட்ஜ் பண்ண எங்க எப்படி பேசணும்ன்றதே எங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம புள்ளிலாண்ட பேசுவோம் புள்ளிலாண்ட கம்மி பேசுவோம் இதே நல்ல வேற ஏதாவது நம்ம வந்து ஒரு நம்ம கிட்ட வந்து ஏதாவது அட்வைஸ் கேக்கற வராங்க செய்யோம் அவங்க அப்படியே நம்ம அப்படியே வாழ்க்கையில பல சாதனைகளை புரிதவர்கள் மாதிரி அப்படியே பேசுவோம் ஆனா உண்மையிலே எல்லாம் லோக்கல் தான் லோக்கல் தான் எப்படி பார்த்தாலும் நம்ம லோக்கல் தானங்க அது அந்த வந்து வெளிப்படையாவே வாழ்றோம் ஆண்கள்ன்றவன் அவனுக்கு எந்த கவலையுமே கிடையாது வாழ்க்கையில் எல்லா நேரத்திலும்